ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாராமகால் கோட்டைகள் பாரா என்றால் பனிரெண்டு மஹால் என்றால் கோட்டைகள் பனிரெண்டு கோட்டைகளை உள்ளடக்கியதே பாராமகால் கோட்டைகள் இந்த பாராமகால் கோட்டைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் ஊத்தங்கரை வட்டங்களில் இருக்குது இந்த கோட்டையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதேவி ராயர் என்பவர் இந்த கோட்டைகளை உருவாக்கினார் அவரோட பன்னெண்டு பிள்ளைகளுக்காக தான் இந்த கோட்டையை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினாறாம் நூற்றாண்டு ஆண்ட விஜயநகர மன்னரான திருமலை நாயக்கரிடமிருந்து தான் இந்த கோ நிலத்தை நிலவுரை அப்படின்னு பன்னிரெண்டு கோட்டைகள் என்னென்ன அப்படின் கிருஷ்ணகிரி கோட்டை வாரணக்கோட்டை மகாராஜா கோட்டை ஜெகதேவிபாளையம் கோட்டை காவல் கோட்டை கடார் கோட்டை கோட்டை திருப்பத்தூர் கோட்டை சுகனகிரி கோட்டை வாணியம்பாடி கோட்டை சுதர்சன கோட்டை தட்டக்கல் கோட்டை ஆனால் எழுவத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டையை சேர்ந்த காஜி அப்படின்ற ஒருத்தர் இந்த வேறு பன்னிரெண்டு கோட்டைகளை சொல்கிறாரு அந்த கோட்டைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதேவி கோட்டை அருணக்கோட்டை சிம்மக்கோட்டை காவர்கோட்டை மந்தராஜா கோட்டை கிருஷ்ணகிரி கோட்டை புஜங்க கோட்டை சுகனகிரி கோட்டை கோட்டை மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோட்டை வாரணக்கோட்டை ராயக்கோட்டை இந்த பன்னிரண்டு கோட்டைகளுக்கு தலைநகரமாக விளங்கியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை தான் பல முறை தலைநகரமாக விளங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜெகதேவி கோட்டை ஒரு ரெண்டு முறை தலைநகரமாக விளங்கியிருக்கு மற்ற கோட்டைகள் எல்லாமே கிருஷ்ணகிரி சுற்றி ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திலே இருக்குது கிருஷ்ணகிரி கோட்டையை கன்னி கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை யாராலுமே வெல்ல முடியல கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் திப்புவிடம் போட்ட ஒரு ஒப்பந்தம் மூலிமா தான் ஆங்கிலேயர் கைவச இந்த கோட்டை வந்தது அந்த கோட்டையை அவங்க நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்க அதில் வந்து நெற்காலிஞ்சங்கள் வெடிமருந்து சாலை குளங்கள் மல்லப்பாடி அப்படின்ற கோட்டைக்கு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் அத்திமல்லன் திருபுரமல்லன்ற ரெண்டு அரசர்கள் இங்கே வாழ்ந்திருந்ததுனால இந்த கோட்டைக்கு மல்லப்பாடி கோட்டை அப்படின்ற பெயர் வந்துச்சு ஒவ்வொரு கோட்டைக்கும் தனித்தனி சிறப்பு அம்சங்கள் இருக்குது இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே சிதலமுடைய நிலையில் தான் இருக்குது தமிழக அரசும் ஒரு சில கோட்டைகளை பராமரித்து வந்துட்டு தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ